நல்லா போடுற ஃபாஸ்ட் போலர்ஸை பொறுமையா ஆயிட்டு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ற ஃபாஸ்ட் போலர்ஸை வந்து ஸ்டேடியத்துக்கு வெளில தூக்கி அடிக்கிறாரு. இந்த ரெண்டு ஈகோல வந்து ஆர்ஆர் பேசிட்டாங்க, கேகேஆர் தோத்துட்டாங்க. நீ ராஜாடா, இந்த ஊருக்கே நீ தானா ராஜா அப்படிங்கறத ஒருத்தங்கிட்ட போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்ல குவாலிஃபை ஆகணும். அங்க இருந்து என்ன நடக்குது, அந்த கோல் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அந்த டே என்ன நடக்குதோ. ஹாய் கைஸ், மற்றும் ஒரு கிரிக்கெட் கதைகள் தினேஷ்குமார்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப நன்றி. இது கிரிக்கெட் கதைகள் தினேஷ்குமார். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, இன்னைக்கு நம்மளுடைய ஷோ ப்ரொடியூசர் சாரதியே வந்து நம்மளோட ஷோவை ஹாஸ்ட் பண்ண வந்துட்டாரு. அண்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா, நிதிஷ்க்கு உடம்பு சரியில்லை. நிதிஷ் இஸ் ஒன் மோர் விக்கெட் அவுட். அண்ட் இன்னைக்கு நேர்கள் நமக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த க்வெஸ்சன்ஸ் அவ்வளவுமே சாரதி நமக்கு பிச் பண்ண போறாரு. சாரதி, ஸ்டார்ட் பண்ணுங்க, ஷூட் த க்வெஸ்சன்ஸ். ஹாய் சார், ஆக்சுவலா நேர்கள் வந்துட்டு நம்மளோட வீடியோஸ் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட வியூவர்ஸும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கா. ஆல்மோஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் ஷோர். இது வந்துட்டு நேர்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச கொஸ்டின்ஸ். ரீசெண்டாக, அது இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போற சிஎஸ்கே விசஸ் எல்எஸ்ஜி மேட்ச், ஆப்வியஸ்லி அதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு மேட்ச் வந்து அது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்குமா இல்ல ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சா இருக்குமா? சிஎஸ்கே மேட்ச், சிஎஸ்கே விசஸ் எல்எஸ்ஜி மேட்ச், இது லக்னோவில் நடக்குதுங்க. லக்னோவில் நடக்கிறனால லக்னோ எப்பவுமே வந்து ஒரு 120-160 ஆர்டர் நடக்கிற மேட்ச். ஏன் இது 120-160 நமக்கு வந்து சின்ன ஸ்கோரா தெரியுதுன்னா, மற்ற எல்லா மேட்ச்லயுமே இப்போ 280-240-220 அடிக்கிறதுனால 160 வந்து ஒரு குட்டி ஸ்கோரா தான் நமக்கு தெரியும். அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்டி, சிஎஸ்கே ஆல் பாக்ஸஸ் ஸ்டிக், நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருக்கோம். அண்ட் எல்எஸ்டி வந்து ரெண்டு மேட்சை லூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அண்ட் எல்எஸ்டியும் ரொம்ப நல்ல டீம் அவங்களோட ஹோம் வென்யூஸ்ல. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் இது ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை. ஏன்னா ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்பின் டாலி பாத்தீங்கன்னா, நம்ம எல்எஸ்டில வந்து ரவி பிஷ்ணா இருக்காரு, ஒரு நல்ல போலர் ஆக்சுவலி. சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா மொய்னலி இருக்காரு, மகிஷ் தீக்ஷனா இருக்காரு. அண்ட் இன்னும் பெட்டரா ஸ்லோ ரன்ஸ் போடுற டேரல் மிச்சல் மாதிரி, ரச்சின் ரவீந்தர் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ரவீந்தர் ஜடேஜா லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான படையே வச்சிருக்கோம் நம்ம. இது ரைட் ஃபார் ரைட் மேட்ச்னு சொல்லலாம். இந்த கிரவுண்ட்ல இது ஒரு பயங்கரமான, நம்ம மும்பை சிஎஸ்கே மாதிரி ஒரு மேட்ச் எல் கிளாசிக்கோன்னு சொன்னோம், அந்த வகையில் இது ஒரு லோ ஸ்கோரிங் எல் கிளாசிக்கோன்னு சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சூப்பர் சார், நீங்க சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு லோ எல் கிளாசிக்கோ மேட்ச் தான் ஆப்வியஸ்லி. ஆனா எல்எஸ்ஜி பார்க்கும் போது ரெண்டு மேட்ச் வந்து லாஸ் பண்ணிட்டு தான் அடுத்தது நம்ம சிஎஸ்கே கூட வராங்க. அதுவும் சிஎஸ்கே இப்ப இருக்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஹைப்ல இருக்கு. சோ இது எந்த மாதிரி ஒரு லோ ஆன் ரேஞ்ச் எப்படி இருக்கும் சார் இந்த மேட்சஸ்? எல்எஸ்டி பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க இந்த ஐபிஎல் குள்ள வந்தப்ப இருந்தே அவங்க வந்து எப்பவுமே ஒரு குவாலிஃபைங் டீமாக தான் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி எல்எஸ்டி ஆன் அ கிவன் டே தே கேன் கில் எனி டீம், அந்த மாதிரி ஒரு பெரிய டீம் தான் எல்எஸ்டி. ரெண்டு மேட்ச் தோத்துட்டு வந்திருக்காங்க. எல்எஸ்டி சிஎஸ்கே கூட ஜெயிக்கணும், ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு ஹோம் கேம். ஹோம் கேம்ல வின் பண்ணா அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அந்த 2 points வந்து அவங்க எப்பவுமே கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஏன்னா அவே கேம்ஸ்ல உங்களுக்கு ஏதுவான உங்களுக்கு கண்டிஷன்ஸ் கிடைக்காது. ஸோ ஹோம் கேம் கண்டிப்பா அவங்க வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்எஸ்டி இந்த மேட்சை கண்டிப்பா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தாட் ப்ராசஸும் இருக்கு. எனக்குமே வந்து இது ஒரு 50-50 இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்கே கண்டினியூஸா ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ராகுல் என்னைக்குமே சிஎஸ்கேக்கு எதிராக பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ பிளேயர் வேற எந்த டீம்ல விளையாண்டிருந்தாலும் ஐ எம் திங்கிங் சம்வேர் பிட்வீன் லைக் யூனோ 50-50% ஐ வில் கிவ் ஃபார் எல்எஸ்டி ஆஸ் வெல் அஸ் சிஎஸ்கே. ஆக்சுவலி நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஏன்னா எல்எஸ்டி பிளேயர்னா அன்னைக்கு நாள் அவங்கன்னா அவங்கள யாராலுமே பீட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர், அப்படிப்பட்ட ஒரு டீம் தான் எல்எஸ்டி. ஸோ இப்போ எல்எஸ்டியோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதுக்கப்புறம் சிஎஸ்கே சைட்ல பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ வெரி மச் சார்டட். ரச்சின் ரவீந்திரா நாட் அமாங் த ரன்ஸா இருந்தாலுமே ரச்சின் ரவீந்திரா கேன் பிளே த ஃபாஸ்ட் போலர்ஸ் வெரி வெல். அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் சொல்லவே வேணாம், ஃபர்ஸ்ட் 20 பாலுக்கு ஒரு மாதிரி அம்பி மாதிரி ஒரு 15 ரன் தான் அடிப்பார். ஆனா அடுத்த 20 பாலுக்கு அவர் அடிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அண்ட் சிவம் தூபே ஆல்வேஸ் அவரு லைக் என்ன சொல்ல, நல்லா போடுற ஃபாஸ்ட் போலர்ஸை பொறுமையா ஆழ்ட்டு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ற ஃபாஸ்ட் போலர்ஸை வந்து ஸ்டேடியத்துக்கு வெளில தூக்கி அடிக்கிறாரு. அது அவருடைய ஒரு பொழுதுபோக்காவே வச்சிருக்காரு சிவம் தூபே. அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. சிஎஸ்கே டாப் ஆர்டர் வர்சஸ் எல்எஸ்டி பேட்ஸ் பவுலர்ஸ் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா சிஎஸ்கே பேட்ஸ்மென்ஸ் ஆர் ஹெட்னு சொல்லலாங்க கண்டிப்பா. ஷோர் சார், இவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் வரும்போது ஆப்வியஸ்லி நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கே வந்துட்டு ஒரு டாப் ஹேண்ட்ல தான் இருப்பாங்க. இதுல கேஎல் ராகுல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஷோ ஆஃப் இருக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், கேஎல் ராகுல் என்னைக்குமே வந்து தோனிக்கு எதிராக, அதாவது சிஎஸ்கேக்கு எதிராக பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அது அவர் எந்த டீம்ல விளையாண்டாலும் சரி, எஸ்ஆர்ஹெச்ஓ, ஆர்சிபியோ, கிங்ஸ் லெவன் பஞ்சாபோ, எப்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் கேஎல் ராகுல் ஆஸ் அ பிளேயர் நமக்கு ஒரு என்ன சொல்ற, வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் அவர். அவர் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேசும்போது கூட எனக்கு அவர் சொல்லியிருந்தாரு,
நாங்க ரொம்ப வருஷமா கே எல் ராகுல பாத்துட்டு இருக்கோம். அவரும் ஒரு கிரிக்கெட்டர் ஆக்சுவலி. கே எல் ராகுல் சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த சிக்ஸஸ் அடிக்கிற விதமா இருக்கணும், அந்த ஆர்த்தடாக்ஸா அந்த ஒரு விளையாடுற ஒரு பிளேயர் அவரு. அவர் அப்ப இருந்தே சிக்ஸஸ் அடிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியா ஏதுவா அடிப்பாரு, ரொம்ப லாங்காவும் அடிப்பாரு ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து நம்ம ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. அஃப்கோர்ஸ் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்குது, பட் அதை அவரே தெரிஞ்சு அவரே அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணால் ஒழிய அந்த மிஸ்டேக் ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகவே ஆகாது. அண்ட் இந்த டோர்னமெண்ட்லயே அதை நம்ம பார்க்க முடியுது. 100 to 120 to 180 பக்கத்துல இப்ப வந்துட்டாரு. 180 இஸ் அ வெரி குட் ஸ்ட்ரைக் ரேட் ஃபார் எனி பிளேயர் டு ஆக்சுவலி பி எ T20 பிளேயர். ஸோ கீப்பிங் வேர்ல்ட் கப் இன் மைண்ட், கே எல் ராகுல் கண்டிப்பா ஒரு குட் ஷோவை போடுவாருன்னு நம்பலாம். ஷோர் சார், நீங்க சொல்றது கரெக்டா. இப்போ எல்எஸ்ஜி அதுக்கப்புறம் சிஎஸ்கே கே எல் ராகுல பத்தி பேசாச்சு, பட் இந்த ரெண்டு டீமுலையும் நடக்க போற ஃபர்தர் மேட்சஸ்ல வந்து யார் யாரெல்லாம் கீ பிளேயர்ஸா இருப்பாங்க நீங்க ஃபீல் பண்றீங்க? சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கேக்வாட், மதீஷ பத்திரானா அண்ட் சிவம் தூபே. ஏன்னா இவங்களுடைய ப்ரீவியஸ் மேட்சஸ் தான் இவங்களுடைய கீ பிளேயர் ஸ்டேட்டஸ்க்கு நம்மளை இப்ப இவங்களை பத்தி பேச வைக்குது. இவங்க எல்லாமே வந்து மேட்ச் வின்னர்ஸ் ஆக்சுவலி. ஆன் அ கிவன் டே இவங்க ஒரு டீமை தம்சம் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஸ்கில் செட்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தே ஆல்வேஸ் டெலிவர் ஆன் பார் ஆக்சுவலி. வித் ரிகார்ட்ஸ் டு எல்எஸ்டி, கே எல் ராகுல் அகெயின், நம்மளுடைய நிக்கலஸ் புரான் அண்ட் ரவி பிஷ்னாய். வி ஷுட் நாட் ஃபர்கட் ரவி பிஷ்னாய், அ லெக் ஸ்பின்னர் ஹூ இஸ் வெரி ஷார்ப் வித் இஸ் கூக்லீஸ் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நல்லா ஃபீல்டிங்கும் பண்றாரு. கைக்கு வராத கேட்சை பாஞ்சு பாஞ்சு பிடிக்கிறாரு அண்ட் கைக்கு வர்ற கேட்சை விட்டுறாரு. அதை சரி பண்ணாருன்னா அவரும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கீ பிளேயர். அண்ட் நம்ம நிக்கலஸ் புரானை பத்தி பேசியே ஆகணும். இந்த டோர்னமெண்ட்ல அதிகப்படியா சிக்ஸ் அடிச்ச ஒரு பிளேயர் நிக்கலஸ் புரான். அண்ட் அவரு ஸ்லேட்டர் ஆஃப், அதாவது அந்த 16 அந்த 20 ஓவர் அவருக்கு மாட்டுச்சு அப்படின்னா, அது வரைக்கும் அவர் ஆடிட்டாரு மாட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா லிட்ரலி எல்லா பலோஸையும் தம்சம் பண்றாரு. அண்ட் ஒன் பிளேயர் ஹூ ஹாஸ் அ ஸ்ட்ரைக் ரேட் அபவ் 200, அவர் வர்ற இடத்துக்கு அபவ் 200 ஸ்ட்ரைக் ரேட்ங்கிறது மோர் டெவஸ்டேட்டிங் ஃபார் அன் ஆப்போசிட் டீம் ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பா இந்த 6 பேர் தான் இந்த மேட்சோட கீ பிளேயரா இருப்பாங்க. ஷோர் சார், நீங்க சொன்ன மாதிரி இந்த 6 பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு கன்ஃபார்மா நோட்டிஃபை ஆகும். பட் பூரானோட விக்கெட் எடுக்கிறதுக்கு எந்த சிஎஸ்கே பிளேயர் இருக்காங்க, இல்ல யார் யாரே அதை டைப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? சி, பூரானோட விக்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு மதீஷ் பத்திரானாக்கு தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட அந்த டெவஸ்டேட்டிங் யாக்கர்ஸ் இருக்குல்ல. சி, பூரான் யாக்கர்ஸ் சிக்ஸுக்கு பிக் பண்ணுவாரு, பட் ஆனா அந்த டெவஸ்டேட்டிங் யாக்கர் ஒரு மாதிரி லிட்ரலி ஸ்லோர் ஒன்னாவோ இல்லைன்னா அது ஒரு லைக் ரைட் ஆங்கிள் யாக்கர்ஸா இருக்கிறதுனால ஐ ஆம் திங்கிங் இட் வில் கோ டு மதீஷ பத்திரானா. அண்ட் ஆன் அ கிவன் டே மதீஷ பத்திரானா கேன் ஹேண்டில் எனி பேட்ஸ்மேன், இட்ஸ் நாட் ஓன்லி நிக்கலஸ் பூரான். அவருக்கு கரெக்டா விழுது அப்படின்னா, சார் இந்த மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எப்பவுமே இட்ஸ் ஆல் அபவுட் ஃபர்ஸ்ட் 2 பால்ஸ் ஆஃப் தேர் ஸ்பெல். அவங்களோட ஸ்பெல் அவங்க போட போற அந்த முதல் 2 பால்கள் தான் அவங்களுடைய ஆக்சுவலி லைக் அந்த கான்ஃபிடன்ஸ்க்கே ஏதுவா இருக்க போகுது. அண்ட் கண்டிப்பா அவரு டெலிவர் பண்ணுவாரு, இவ்வளவு டெலிவர் பண்ணிட்டாரு. 7 மேட்ச் பக்கத்துல சிஎஸ்கே ஆடிட்டாங்க, நல்லாவே போலிங் பண்றாரு. சோ ஹி இஸ் தி ஒன் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். சார், இப்ப ப்ரீவியஸ் மேட்ச் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வெர்சஸ் கேகேஆர், சோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துகிட்டே போகுது, ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பட்லர் நின்னு தனி காட்டு ராஜா மாதிரி அடிச்சு தோம்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க நீ? சி, ஆர்ஆர் வெர்சஸ் கேகேஆர் மேட்ச் நேத்து நான் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு புது விதமான ஒரு கேமா தெரிஞ்சு. எனக்கு என்னமோ எல்லாரோட மைண்ட்லயும் வேர்ல்ட் கப் ஓடிட்டு இருக்குதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கேகேஆர்ல ஃபர்ஸ்ட் வந்து நரேன் வந்து அவர் வாழ்க்கையிலே இப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்க மாட்டாரு. ஒரு ஸ்லோவா ஒரு இன்னிங்ஸ் ஆடி 60 பாலுக்கு ஒரு 100 அடிக்கிறாரு. அப்கோர்ஸ் கண்டிப்பா கம்பீரோட இன்ஃபுளுன்ஸ் ரொம்பவே இருக்கும், நம்ம அதை பத்தி பேசலாம். பட் ஜாஸ் பட்லர் பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்கு அவருக்கு பேட்ல பாலே படல, இந்த சைட் விக்கெட் போய்கிட்டே இருக்கு. அதை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம அஸ்வினை கூட அனுப்புறாங்க விக்கெட் இது பண்றதுக்கு, விக்கெட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்றதுக்கு. பட் அந்த செகண்ட் ஆஃப் வந்து சரி, எனக்கு இப்ப பால் நல்லா தெரியுது, நான் இப்போ ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், பட்டுச்சுன்னா பாகியம் படாட்டி லேகியம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்ச உடனே பால் பட்டுருச்சு, அங்க இருந்து அவர் ஒரு ஃபோர்ஸா வந்து கிளம்புறாரு. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் T20 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 ஓவர்ஸ், அதாவது 30 பந்துகளுக்கு நீங்க 80 ரன் அடிக்கணும்னா கூட பட்லர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருக்கும்போது அது வந்து ரொம்பவுமே சாத்தியமாகிற ஒரு விஷயம். ஏன்னா அவரு கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அது ஈடன் கார்டனா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல சேப்பாக்கா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல அது வந்து ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட் நம்ம நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தா இருந்தாலும் பரவாயில்ல, பட்டுச்சுன்னா போய்கிட்டே இருக்கும். அந்த வகையில நேத்து பட்லர் வந்து ஒரு லிட்ரலி ஒரு சம்பவம் பண்ணாருன்னு சொல்லலாம், சூர சம்ஹாரம் தான் நேத்து அது ஆக்சுவலி. இது பட்லருடைய 2வது 100. நம்மளுடைய டீம் ப்ரிவியூஸ்
நம்ம வந்து இந்த ஷோ ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீம் பத்தி ப்ரிவியூஸ் சொல்லியிருந்தோம். பட்லர் போன வருஷம் சரியா படல, ஆனா அதுக்கு முந்தின வருஷம் பட்லர் 400 அடிச்சிருந்தாரு. ஆனா இதே மாதிரி பட்லர் இந்த வருஷம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டா கூட அது கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே, நம்ம சிகே வித் பிகேல சொன்ன மாதிரியே வந்து பட்லருடைய அந்த ருத்ர தாண்டவம் ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபைனல்ஸ் வரைக்கும் போகும். அந்த ஃபைனல்ல நான் ஆர்ஆர் வந்து சிஎஸ்கேக்கு எதிராக நான் பாக்குறேன் ஆக்சுவலி. சேப்பாக்கல எஸ் ஷோர் சார், சொல்லிருக்கீங்க ஃபைனல் மேட்ச் வந்து கன்ஃபார்ம் சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அது நடக்குதான் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே சார், இப்போ நீங்க ப்ரீவியஸ் மேட்ச்சை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, எல்லாமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தோன்றது என்னன்னா ஐபிஎல் வந்துட்டு ஒரு அப்டேட் செஷனா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் 180-200 வரும்போதே இது ஒரு நல்ல ஸ்கோர் பா, ஒரு 200 எல்லாம் தாண்டிடுச்சு அப்படின்னா ஓகே சூப்பரான ஸ்கோர் அப்படின்னு பாருங்க. இப்பெல்லாம் எல்லாருமே வந்து 300, 350, 400 எடுத்து நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு டீம் எல்லாம் வந்துட்டு 288 அடிக்கிறாங்க, அது இன்னொரு டீம் வந்துட்டு 250 கிராஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இது ஐபிஎல் டெம்ப்ளேட் மாறிடுச்சான்னு சொல்றது வேர்ல்ட் கிரிக்கெட் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஹிட்டிங் எபிலிட்டி ஆஃப் எவ்ரி பேட்ஸ்மேன் ஹஸ் சேஞ்ச்ட். முன்ன ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் ஒரு 6 அடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு சிங்கிளுக்கு போயிருப்பாரு. இப்போ அந்த 6 அடிச்சுட்டு அடுத்த பாலும் 6 தான் பாக்குறாங்க. நம்ம எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச பத்தி சொல்ல போனா அந்த கிரவுண்ட் ஒரு பொட்டி கிரவுண்ட் ஆக்சுவலி. அந்த கிரவுண்ட்ல அவங்க 280 மேல அடிக்கும் போது திரும்ப இதை அடிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில கோலியும் ஸ்டார்ட் பண்றதே இது வந்து ஒரு வேர்ல்ட் கிரிக்கெட்டோட சேஞ்ச்னு சொல்லலாம் ஆக்சுவலி. முன்னாடி எல்லாம் 280 அவ்வளவுதான், நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே நம்ம மேட்ச் டிக்ளேர் பண்ணிடலாம் தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி இவங்க ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாங்க. தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு இன்னிங்ஸ் நான் வந்து போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன், ஆர்சிபி பிளே ஃபார் யுவர் ஃபேன்ஸ், உங்க ஃபேன்ஸ் வந்து உங்களை பத்தி வெளியில போய் நல்லபடியா ஒரு விஷயத்த பேசணும். யாராவது வந்து ஏய் நீங்க என்னடா ஏசால கப்பு நம்பேன்னு சொன்னீங்கன்னா அது அதுக்காக டேய் பார்த்தல எங்க ஆளுங்க 280 நாளும் சேஸுக்கு போனாங்க அப்படிங்கறது தில்லா நின்னு பேசுறதுக்கு ஒரு சம்பவம் பண்ணி கொடுங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணும். அதே மாதிரிதான் வந்து அவங்க தேரின் கிவ் அப், 280 ஸ்கோர் போர்டுல இருக்குது T20ல அப்படின்னு சொல்லிட்டு தேரின் கிவ் அப் ஆக்சுவலி. சும்மா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும் 50 ஓவருக்கு 250 அடிச்ச காலத்துல இப்போ 20 ஓவருக்கு 250 ஒருத்தன் சேஸ் பண்ண ட்ரை பண்றாங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இட்ஸ் குட் ஆர் பேட் ஃபார் கிரிக்கெட்ங்கிறத விட இட்ஸ் குட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். T20 இஸ் ஆல் அபவுட் என்டர்டைன்மெண்ட். நம்ம வந்து கேமோட லவ்க்கு பாக்குறோம், அண்ட் கேமோட லவ் எதுக்கு பாக்குறோம், மோர் இம்பார்ட்டன்ட்லி அது ஒரு என்டர்டைன்மெண்ட். நமக்கு நம்ம ஒரு கேமை வந்து என்டர்டைன்மெண்டா பார்க்கும்போது இந்த என்டர்டைன்மெண்ட் வானத்துல சிக்ஸா பறக்குது. ஒருத்தன் பாஞ்சி கேட்ச் பிடிக்கிறான், ஒருத்தன் நல்லா போலிங் போடுறான், விக்கெட் விழுது, அதுல சிக்ஸஸ் ஃபோர்ஸ் இன்னோவேட்டிவ் ஷார்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு கேமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பாத்தீங்கன்னா இந்த நாக்க ஆடுற ஒரு பிளேயர் தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு 36-37 வயசுல ஒரு இந்த நாக்க ஆடுறாரு. கிரிக்கெட்டோடைய லாஸ்ட் எண்ட் ஆஃப் த கரியர்ல தோனி 42 வயசுல ஆடிட்டு இருக்காரு. இது கிரிக்கெட்டுக்கு நல்லது, அண்ட் இந்த கேம் விளையாடுற ஒவ்வொருத்தரும் வந்து இதை ஒரு என்ன சொல்ல ஒரு பிளஸ் பாயிண்டா, ஒரு உத்வேகமா, ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு டிராவல் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஓகே சார், கேகேஆருக்கு ஈஸியான ஒரு வின் கிடைச்சது, பட் அவங்க எங்க மேட்ச் தோத்தாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? சி கேகேஆர் எங்க மேட்ச் தோத்துருப்பாங்க நான் ஃபீல் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஜாஸ் பட்லர்ட்ட அவங்க மேட்ச் தோத்துட்டாங்க, ஆறாட்ட தோக்கல ஒண்ணு. ரெண்டாவது 220 அவங்க ஸ்கோர் போர்டுல போட்ட உடனே நாங்க மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல கண்டிப்பா எந்த ஒரு டீமுக்குமே வரும். அண்ட் அந்த ஹோம் கிரவுண்ட்ல அவங்களுக்கு இருக்கிறது தான், அது எல்லா டீமுக்குமே இருக்கிற ஒரு விஷயம். பட் ஆனா ஆர்ஆர் வந்து நாங்க தோக்கல அப்படிங்கிற ஒரு இந்த ரெண்டு ஈகோ இருக்குல்ல, இந்த ரெண்டு ஈகோல வந்து ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்க, கேகேஆர் தோத்துட்டாங்க. அண்ட் அவங்களை பொறுத்த வரைக்கும் லைக் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்திய தவிர அங்க அந்த 4 ஓவர் வந்து ரொம்ப ஒயிட்லான ஓவர்ஸ். நேத்து இன்ஃபேக்ட் ஸ்டார்க்கும் ரொம்ப நல்லாவே போலிங் பண்ணாரு ஃபர்ஸ்ட் 2 ஓவர், ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா போலிங் பண்ணாரு. லாஸ்ட் அந்த 4-5 ஓவர்ஸ் வந்து லிட்டரலி லைக் அந்த டியூ ஃபேக்டரா இருக்கட்டும், ஜாஸ் பட்லர் ஃபேக்டரா இருக்கட்டும், இங்க சில பிளேயர் வந்து ஒன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேரியேஷன் ட்ரை பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் அது ஆக்சுவலி வந்து எடுபடாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து லைக் சில கோச்சஸ் இல்ல சில பிளேயர்ஸோ திங்க் பண்ண மாத்திருவாங்க. கேமை வந்து ஒரு 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 2-3 மினிட்ஸ் பாஸ் பண்ணணும். இதை தான் நான் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் வேர்ல்ட் கப்ல நடந்த போல சொன்னேன், மேக்ஸ்வெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, கேமை பாஸ் பண்ணுங்க, கையை கால புடிச்சிட்டு ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் கீழே விழுந்து உட்காருவாங்க இல்ல, ஏன்னா அந்த கேமை ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அது பேசிக்கலி மூச்சு வாங்குறதுக்காக இருக்கட்டும் இல்ல திங்க் பண்றதுக்காக இருக்கட்டும், என்ன பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து பாஸ் பண்ணீங்கன்னா அந்த கேமை பத்தி யோசிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். என்ன நடந்துட்டு இருக்கு அந்த கிரவுண்ட்ல, இப்ப என்ன போயிட்டு இருக்கு, பட்லருக்கு இவ்வளவு நேரம் படல, இப்ப படுது, அவன் அப்ரோச்சை மாத்திட்டான், சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கு ஒரு சின்ன டைம் ஸ்பேஸ் கொடுத்தாதான் இது பண்ண முடியும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கேம் எடுத்துட்டு போனாங்க, கேகேஆரும் சரி ஜாஸ் பட்லரும் சரி. அண்ட் ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் அடிக்கிறாப்புல வருண் சக்கரவர்த்தியோட
லைக் வருண் சக்கரவர்த்தி என் கூட விளையாண்டுருக்காரு கூட. வருண் சக்கரவர்த்தி இஸ் அமேசிங் கிரிக்கெட்டர். வருண் சக்கரவர்த்தியோட மைண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் அடிக்கும் போது அடுத்த பாலுக்கு அடுத்த மொத்தம் அஞ்சு பாலுக்கு 4 ரன் தான் அடிக்க வேண்டியது இருக்குது. ஆனா வருண் சக்கரவர்த்தி அந்த கேம் அண்ட் லாஸ்ட் பால் வரைக்கும் எடுத்துட்டு போறாரு. தட் ஷோஸ் த ஃபைட்டிங் ஸ்பிரிட் ஆஃப் கேகேஆர் ஆஸ் வெல். அண்ட் இன்ஃபேக்ட் ஜாஸ் பட்லர் மாதிரி ஒரு பெரிய பிளேயர் ஆடும் போது எதுவுமே பண்ண முடியாதுங்க. தட் இஸ் ஆன் அ கிவன் டே வென் சம்மன் டேக்ஸ் ஓவர் இட் டேக்ஸ் ஓவர், அவ்வளவுதான். சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா சுனில் நரேன் அண்டர் கம்பீரோட கைண்ட்னஸ். ஸோ இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன சொல்லலாம் அதை பற்றி? இது இது வந்து ஆக்சுவலி நம்ம லைக் ஒரு குட்டி கதை தாங்க. இந்த குட்டி கதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுனில் நரேன் வந்து ஆல்ரெடி கேகேஆர் கூட விளையாடும் போது கம்பீர் அவர் கூட ஓப்பனிங் பேட்டிங் பண்ணார். ஆக்சுவலி அதுக்கு காரணமே வந்து கம்பீரோட கேப்டன்சியில கம்பீர் வந்து சுனில் நரேன் நான் ஓப்பனிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அப்போ அவங்க வந்து கிளிக் ஆச்சு. ஆக்சுவலி அதுக்கப்புறம் சுனில் நரேனுக்கு பெருசா படல, பெருசா கிளிக் ஆகல. அவங்க எவ்வளவோ ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணாங்க கடந்த ஒரு போன சீசன்ல எல்லாம் வந்து ஜெகதீஷ் ஆடினாரு, அப்ரஜித் ஆடினாரு, எவ்வளவு பேரை ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா ஒர்க் அவுட் ஆகல. இந்த வாட்டி கம்பீரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க, அவருடைய கன்விக்ஷன் இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன்ல இருந்து அவர் மாறவே மாட்டார். அந்த கன்விக்ஷனை வந்து அந்த கன்விக்ஷனை எடுத்துட்டு போய் அந்த பிளேயர் சொல்லுவாரு, நான் உன்னை ஓப்பனிங் அனுப்ப போறேன், உனக்கு ஃபுல் பெர்மிஷன் தரேன், நீ என்ன வேணாலும் பண்ணு, ஜீரோலே அவுட் ஆகுது, 100 அடி, பட் ஆனா எனக்கு உனக்கு உனக்கு எனக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறத அந்த பிளேயர் கிட்ட கன்வே பண்ணிடுவாரு. அதை கன்வே பண்ற விதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, டேய் நீ ராஜாடா, இந்த ஊருக்கே நீ தானா ராஜா அப்படிங்கிறத ஒருத்தங்கிட்ட போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். அவன் டேய் அப்படியாடா, சீரியஸா வாடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நரேன்ங்கிற அந்த ஒரு பிளேயருக்கு வந்து எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் தேவைப்படுது. அதை அவர் கொடுத்தாரு. அதை கொடுத்து இன்னைக்கு அவரோட கேகேஆர் கிடைக்கிற ஒவ்வொரு ஸ்டார்ட்டும் எல்லா டீமுமே என்ன வேணுங்க, ஒரு 6 ஓவர்ஸ் 60 ரன்ஸ் அது கிடைச்சாலே, அந்த ஸ்டார்ட் கிடைச்சாலே போதும். அந்த வகையில அவர் 6 ஓவர்ஸ் 70-80 ஸ்டார்ட் கொடுக்காரு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல 120 ரன்ஸ் அடிக்கிறாங்க யாரு. இதுக்கான காரணம் வந்து நரேன், முக்கிய காரணம். இதனால அவங்களுக்கு நரேன் நரேன் இப்படி நல்லா ஆடுறனால ரசலுடைய சேவையே அவங்களுக்கு தேவைப்படல. கீழே உங்கள் சேவை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு லைக் என்ன சொல்ல, ஒரு ஃபோர்ஸை தான் வந்து கேகேஆருக்கு கம்பீர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அண்ட் அவர் போன வருஷம் எல்எஸ்சியில இருந்தாரு, இந்த வருஷம் வந்து கேட்டு வாங்கி நான் திரும்ப கேகேஆருக்கு வரணும்னு சொல்லி வந்திருக்காரு. ஏன்னா அவர் கப்பு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவரு அவருடைய ஸ்டேட்மெண்ட், கம்பீரோட ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே அப்படின்னா, நான் வந்து ஐபிஎல்ல வந்து ஒரு காம்படிஷனா பாக்குறேன், ஒரு ஹார்ட் ஃபாட் காம்படிஷனா பாக்குறேன், இட்ஸ் நாட் பாலிவுட் ஃபார் மீ, இது வந்து எனக்கு பாலிவுட் ஷோ கிடையாது, இது ஹார்ட் ஃபாட் காம்படிஷன். அதனாலதான் அவர் எப்பவுமே ஸ்டிஃபா உருனே இருப்பாரு. அது தப்பு கிடையாது, அதுதான் வந்து ஒருத்தருடைய ஆட்டிடியூட், அதுதான் ஒருத்தருடைய கன்விக்ஷன்னா, அந்த கன்விக்ஷனை நோக்கி தான் போகணும், அப்பதான் வந்து நீங்க அந்த விக்டரியை நோக்கி போக முடியும். அகெயின் நம்ம இதுல சொன்ன மாதிரி தான், கேகேஆர் வில் பி அந்த லாஸ்ட் 4, ஐ மீன் லைக் அந்த கடைசி குவாலிஃபயர்ஸ் வரைக்கும் அவங்க கண்டிப்பா வருவாங்க. அங்க இருந்து என்ன நடக்கும், ஒன்ஸ் அந்த எல்லா டீமுக்குமே அந்த கோல் என்னவா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் 4ல குவாலிஃபை ஆகணும். அங்க இருந்து என்ன நடக்குது, அந்த கோல் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அந்த டே என்ன நடக்குதோ அதுதான் நடக்குது. போன வருஷம் நம்ம பாக்கலையா, 4 மணிக்கு பால்காரன் பால் போட வந்துட்டான், அப்பதான் வந்து லாஸ்ட் பால் போடுறாங்க, மழை மழை மழைன்ட்டு அந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போமானே தெரியாது. அது வரைக்கும் குஜராத் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனா நம்ம வந்து சிஎஸ்கே கப்பு வாங்குறோம். அதுதான் வந்து கிவன் டேல நடக்கிற விஷயம். கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா ப்ராசஸ்ல இருந்தோம்னா ரிசல்ட் இஸ் இம்மெட்டீரியல். இது நான் சொன்னதுல நம்ம தலை தோனி சொன்னது. ஸோ ஆப்வியஸ்லி தட் வில் ஒர்க். ஷோர் ப்ரோ. ஆக்சுவலாக இது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்மளோட வியூவர்ஸ் கொடுத்த கொஸ்டின், ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க. அண்ட் மோர் தென் நம்மளோட ஃபேவரட் டீம்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த டாப் 4க்குள்ள வரணும், பிளே ஆஃப்குள்ள வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேற ஒரு ரிவ்யூவில் இல்லை வேற ஒரு ரிவ்யூவில் நம்ம மீட் பண்ணலாம், இதே மாதிரி சுவாரஸ்யமான கதையில பேசலாம். கண்டிப்பாக நம்மளோட வியூவர்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, கீழே கமெண்ட் கண்டிப்பாக. நம்ம ஒரு ரிவ்யூவில் சந்திப்போம், ஏன்னா சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ மேட்ச் நான் ரிவ்யூ பண்ணணும்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சாரதி, ஒரு ஷோ ப்ரொடியூசரா ஒரு செம பயங்கரமா ஹாஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க இந்த ஷோவை. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் மற்றொரு கிரிக்கெட் கதைகள் தினேஷ்குமார் சி கே வித் டி கேல நம்ம திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ. நிறைய கிரிக்கெட் கதைகள் பேச போறோம், பல செலிபிரிட்டிஸோட கிரிக்கெட் கதைகளை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது கிரிக்கெட் கதைகள் வித் தினேஷ்குமார், சி கே வித் டி கே.